சரணம். எல்லாம் வல்ல குரு போகர் பெருமான் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி இனங்களையும் மதங்களையும் கடந்து மனிதநேயத்துடன் போகர் சித்தாந்த சபையின் அன்பு வணக்கம். தீய சக்திகள், எதிர்மறையான எண்ணங்கள், பயம், பதட்டம், இதிலிருந்து விலகிக்கிறதுக்கு ஒரு அருமையான எளிமையான பயிற்சி முறையை பற்றி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம போகர் சித்தாந்த சபை எப்போவுமே ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருக்குது. எப்படின்னா, நமக்கு தெரிந்த விஷயங்கள், சித்த ரகசியங்கள் அனைத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் மிக எளிமையாக. இதுக்கு பிரதிபலன் தேவையே இல்லை. அதே நேரத்தில் எந்த ஒரு வித்தையை குரு முன்னிலையில்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சித்தர்களாலேயே விதிக்கப்பட்டு வச்சிருக்குதோ அதில் நாம் முடியவே முடியாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். அதனால் நமக்கு தெரிந்த விஷயங்கள் அத்தனை நாம் சுமந்து கொண்டிருப்பதில் விருப்பமே இல்லை. மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மீண்டும் சித்தர் பாரம்பரியம் நம்ம மண்ணில் தழைக்க வேண்டும், மக்கள் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம போகிற சித்தாந்த சபை மிக தெளிவாக இருக்குது. அதன் அடிப்படையில் இன்றைய ஒரு மிக அற்புதமான ஒரு ரகசிய பயிற்சி முறையை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் சொல்லியதை போல தீய சக்திகள், தீய எண்ணங்கள், இதன் மூலம் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்து, பயம், பதட்டம், எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்து வாழ்க்கையை ரசனையாக வாழ வைக்கும் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் செய்யக்கூடிய மிக எளிமையான பயிற்சி முறை. இந்த பயிற்சி முறை சொல்வதற்கு முன்னால் நம்முடைய போகர் சித்தாந்த சபையின் அடுத்த பயிற்சி முகாம் வரக்கூடிய 25/12/2019 அமாவாசை புதன்கிழமை என்று அமாவாசை சுய தர்ப்பண முகாம் பழனியில் நடக்க இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான தோல்விகள், காரிய தடைகள், திருமண தடை, குழந்தை பேறு தடை, வீண் விரய செலவுகள் அடிக்கடி நடக்குமேயானால் அதற்கு ஒரு விதத்தில் பித்ருதோஷம் எனும் முன்னோர்களுடைய சாபம் மிக முக்கிய காரணமாகும். இதை சித்தர்களுடைய அடிப்படை கொள்கையான அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்னும் கொள்கையின் அடிப்படையில் சுய தர்ப்பணம் மூலம் மிக எளிமையாக தீர்த்து கொள்ளலாம். சித்தர்கள் கூறிய அரிய பயிற்சி முறையான முக்தி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய சுய தர்ப்பணத்தின் மூலம், சுய தர்ப்பண பயிற்சியின் மூலம் எப்படிப்பட்ட சிறிய அளவோ அல்லது பெரிய அளவோ, எப்படிப்பட்ட பித்திரு தோஷமானாலும் சாபமானாலும் பாவங்களானாலும் அத்தனையும் மிக எளிமையாக தீர்க்க முடியும் என்பதே இந்த பயிற்சியின் சிறப்பு அம்சம். வரக்கூடிய 25/12/2019 பழனியில் புதன்கிழமை அமாவாசை என்று நடக்க இருக்குது. நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தோஷங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுதலையாகி வாழ்வை ஆனந்தமாக வாழுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ சம்பவங்களை கடந்து தான் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஒன்று, உங்களுக்குள்ளார இல்லை சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய அந்த தீய சக்திகள், கண் திருஷ்டின்னு எது வேணாலும் வச்சுக்கோங்க, தீய சக்திகள், தீய எண்ணங்கள், இவைகளின் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தற்காத்து கொள்ளவும் இனி வராமல் தடுக்கவும், உங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய பயம், பதட்டம், இதிலிருந்து விலகி ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சி முறை உங்களுக்கு துணை செய்யும். அவங்களாம் இதை உபயோகப்படுத்திக்கோங்க. மிக எளிமையான பயிற்சி முறை, மொத்தத்தில் 10 நிமிடம் செய்தால் போதுமானது. நேரம் ஒரு பொருட்டு, இருக்கை ஒரு பொருட்டு, திசை ஒரு பொருட்டு கிடையாது. மிக சாதாரணமாக உங்களால் இயன்ற முறையிலிருந்து செஞ்சுக்கோங்க, போதும். என்ன செய்யணும், என்னுடைய கைகளை பாருங்கள். இது என்னுடைய இடது கை. இந்த இடது கையை இந்த மாதிரி நான் உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய தொடைப்பகுதியில் வச்சுக்கிறேன், என்னுடைய மடி மீது வச்சுக்கிறேன். என்னுடைய இடது கையை என்னுடைய மடி மீது இப்படி வச்சுக்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய மடி மீது வச்சுக்கிறேன். என்னுடைய வலது கையை ஆசீர்வாதம் செய்வதை போல இப்படி கையை வச்சுக்கிட்டு கண்களை மூடிய நிலையில் நான் என்ன பண்ணுறேன்னா, காற்றை வாய் வழியாக உறிஞ்சிறேன், வாயை மூடி நாசி வழியாக விடுறேன். எந்த மாதிரினா இம் என்ற ஓசையோடு விடுறேன்.
இந்த மாதிரி 5 நிமிடம் கைகளை இப்படி வச்ச மாதிரி. நான் இப்போ உங்களுக்கு தெரிவதற்காக இப்படி வச்சுருக்கிறேன். இந்த கையை, இடது கையை மடி மீது வச்சுக்கணும், வலது கையை இப்படி வச்சுக்கணும். இது மாதிரி 5 நிமிடம். 5 நிமிடம் முடிஞ்ச உடனே இந்த இடது கை அதே மாதிரியே இருக்க, இந்த வலது கையை அப்படியே இப்படி தலை குப்புற, மறுபடியும் பாருங்கள், இப்படி வச்சா வரத முத்திரை ஆயிரும். நான் சொல்கிறது இப்படி, இப்படி வச்ச கையை அப்படியே இப்படி திருப்பி நம்முடைய முழங்காலில் தொட்டு அதில் இருந்து இந்த முனைப்பகுதியானது பூமியில் தொடணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த முனைப்பகுதியானது பூமியில் தொடும் அளவிற்கு இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கை இப்படி இருக்குது, இந்த கை இப்படி இருக்குது. அந்த முழங்கால் பகுதியில் இருந்து கொஞ்சம் கீழே இந்த பகுதி பூமியில் தொடுற மாதிரி கையை வச்சுக்கோங்க. இப்போவும் அதே போல் சுவாசத்தை வாய் வழியாக உள்ளே எடுக்கிறீங்க, வாயை மூடிக்கொண்டு நாசி வழியாக இம் சத்தத்துடன் வெளியில் விட்டுறீங்க. முதல் 5 நிமிடம் இந்த மாதிரி, 2வது 5 நிமிடம் இந்த மாதிரி. தொடங்கியது முதல் முடியும் வரையும் இந்த 10 நிமிட நேரத்தில் சுவாசம் ஒரே மாதிரியாக, வாய் வழியாக உள்ளே இழுக்கிறீங்க, வாயை மூடிக்கொண்டு நாசி வழியாக வெளியிலே விடுறீங்க இம் என்ற ஓசையில். இதை தினம் 10 நிமிஷம் காலையிலேயோ இல்லை சாயங்காலமோ, இல்லை ஒரு நாளைக்கு 2 முறை, காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம், உங்களை தற்காத்து கொள்வதற்கு மிக எளிமையான வலிமையான பயிற்சி முறை இது. புறத்திலிருந்து வரக்கூடிய தீய சக்திகள், எண்ணங்களிலிருந்து உங்களை தற்காத்து இனிமே அதனுடைய பாதிப்புகளை உங்களுக்குள் கொண்டு வராமல் காப்பாற்றி கொடுக்கும் மிக சூப்பராக. அதே போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயம், பதட்டம், தடுமாற்றம் இதையெல்லாம் உங்கள்கிட்ட விலக்கி ஒரு நிறைவான, நிதானமான, ஒரு உற்சாகமான மனநிலைக்கு உங்களாக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலே செஞ்சால் என்னாகும், தாராளமாக செய்யுங்க. மினிமம் 10 நிமிஷம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. இதை செய்யும் பொழுது மட்டும் 2 புருவங்களுக்கு மத்தியில் உங்களால் கவனத்தை கொண்டு போக முடிஞ்சால் கொண்டு போய் செய்யுங்க, இன்னும் சிறப்பான பலனை தரும். மிக எளிமையான பயிற்சி முறை. பயிற்சி முறையை செய்து நல்ல பலனை அடைந்து வாழ்வை ஆனந்தமாக வாழுங்கள். எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது.